ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ்மயா குடில். இன்றைக்கி வந்து ஹோம்மேட் சோப் 100% வந்து நேச்சுரலாக எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக புரியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சோப்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நம்ம எந்த கப் வந்து அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் வந்து நான் சொல்கிற பொருள்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து சில பேருக்கு எம்எல்ஓ கிராம் அளவு சொல்கிறப்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கப் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதால் 3 கப் அளவு தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு காஸ்டிக் சோடா இது வந்து யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற பொருள் எல்லாமே வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டும் ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகும். இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டே 2 பொருள் தான். ஒன்று தேங்காய்னு, இன்னொன்று வந்து காஸ்டிக் சோடா. இதில் நமக்கு வாங்க வேண்டியது தேங்காய் எண்ணெய் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், கடையில் வந்து வாங்க வேண்டியது காஸ்டிக் சோடா தான். அது வந்து கெமிக்கல் ஷாப்ஸ்லாம் கூட இருக்கும். இந்த காஸ்டிக் சோடா எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா, சோப்புக்கு ஒரு கட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து சேர்க்குறோம். நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு எல்லாத்துலேயுமே இதை வந்து அதிகமான அளவில் தான் சேர்த்துருப்பாங்க, பட் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப குறைவான அளவில் வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கோம். இந்த காஸ்டிக் சோடாவோட விலைன்னு பார்த்திங்கன்னா 1 கிலோவே 80 ரூபா 90 ரூபா தான் வந்து விற்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 100 கிராம் இல்லை 200 கிராம் வாங்கினாலே ஒரு 30 சோப்பு கிட்டே வந்து செய்யலாம். அதோட விலைன்னு பார்த்திங்கன்னா 15 ரூபா 20 ரூபா தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த காஸ்டிக் சோடா அண்ட் தண்ணியை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா ஒரு எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு அடிச்சிட்டோம். இது வந்து நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் கூட வச்சு அடிச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக போகும். அந்த காஸ்டிக் சோடா ஃபுல்லுமே தண்ணியில் கரையிற வரைக்கும் அடிக்கணும். அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரமே நல்ல சுட சுட இருக்கும். சூடு வந்து தணிஞ்சதுக்கப்புறமா நம்ம 3 கப் காஸ்டிக் சோடா சேர்த்தோம்ல, இப்போ வந்து 6 கப் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோப்பு வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நல்ல தரமான நாட்டுச்சக்கு தேங்காய் எண்ணெய் வந்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் வந்து அது பியூர் சோப்பு. இன்னொன்று, நம்ம சோப்பு செய்கிறப்ப வீட்டுக்குள்ளே இல்லாமல் நல்ல காத்தோட்டமான வெட்ட வெளியில் வந்து உட்காந்துக்கோங்க. நான் வந்து லைட்டிங் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அம்மாவுமே எப்போதுமே வெட்ட வெளியில் தான் செய்வாங்க. இந்த காஸ்டிக் சோடா இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் நெடியேற தன்மை இருக்குது, அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே செஞ்சிங்கன்னா நெடியேறும். நீங்கள் வந்து எப்போதுமே செய்கிறப்ப ஹேண்ட் கிளவுஸ் ஃபஸ்ட்டு டைம் செய்கிறீங்கன்னா ஹேண்ட் கிளவுஸ் போட்டுக்கோங்க. இது கொஞ்சோண்டு கையில் பட்டாலுமே கையில் வந்து அரிப்பு வரும், கையில் வந்து எரிச்சல்லாம் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஹேண்ட் கிளவுஸ் போட்டுக்கிறது நல்லது. அம்மாவுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது, அதனால் வந்து அவங்க கையில் எதுவுமே போடாமல் வந்து செஞ்சிடறாங்க. இப்போ இது எந்த பதத்துக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதம் வடிச்சிருப்போம்ல அந்த கஞ்சி மாதிரி வந்திருக்கு. இது நேரம் ஆக ஆக நல்லா கெட்டியாகிடும். நம்ம இன்றைக்கி இந்த பதம் வரவழைக்க அடித்து வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பொருள் சேர்க்குறோம், இப்போ வந்து என்ன சோப்பு வேணுமோ அந்த பொருளை வந்து இந்த டயத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து விட்டமின் இ ஆயில் சோப்பு தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதனால் அதை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். விட்டமின் இ கேப்சூல் வந்து இது வீட்லேயே இருந்தது, அதனால் வந்து இதுலேருந்து ஒரு 5 கேப்சூல் நான் வந்து இதில் எடுத்து உடச்சி ஊற்றிக்க போகிறேன். இது பாட்டிலில் கூட கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ், விட்டமின் இ ஆயில் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுப்பாங்க. அதில் கூட நீங்கள் கரெக்டாக ஒரு 25 ml மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம். இதையும் நம்ம சேர்ந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம கலக்காமல் விட்டுட்டோன்னா ஒரு சோப்பில் வந்து அந்த விட்டமின் இ ஆயில் இருக்கும், ஒரு சோப்பில் இல்லாமல் இருக்கும். அதனால் இது கலந்ததுக்கு அப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து விட்டமின் இ ஆயில் போட்டு கலந்துட்டோம் அப்படின்னாலே வந்து ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து இந்த கெமிக்கல் ஷாப் நாட்டு மருந்து கடை எல்லா இடத்துலையுமே வந்து இது சாண்டல் எசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாண்டல் எசன்ஸ் வந்து கிடைக்குது, அதோட வாசம் வரும். நம்ம வந்து சாண்டல் எசன்ஸ், ரோஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது எது வந்து நம்ம ஊற்றுறோமோ அந்த வாசம் கிடைக்கிறதுக்காக நாங்கள் போட்டிருக்கோம். இது இல்லாமையும் நீங்கள் வந்து செய்யலாம். நம்ம இல்லாமல் யூஸ் பண்ணுறப்ப இது ரொம்ப நேச்சுரல் சோப் தான், இருந்தாலும் லைட்டாக துணி சோப்போட வாசம் வரும். நம்ம எதுவுமே சேர்க்கலன்னா நம்ம வந்து குளிக்கிறப்ப கொஞ்சம் என்ஜாய் பண்ணி குளிக்கணும், அந்த வாசம் வேணும், அது தேவைப்படுது அப்படிங்கிறவங்க லாஸ்ட்டாக வந்து இந்த எசன்ஸ் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட சோப் லிக்விட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இதை தான் இந்த ஒரு காஃபி கப்பை வந்து மோல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் நாளைக்கு எடுக்கிறப்ப, அதாவது இந்த சோப்பு வந்து 24 மணி நேரம் இந்த கப்புக்குள்ளே இருந்தாலே போதும், நல்லா கெட்டி ஆகிடும். ஸோ நாளைக்கு எடுக்கிறப்ப டக்குன்னு விழணும்னு சொல்லி நான் தேங்காய் எண்ணெய் ஃபுல்லுமே வந்து கிரீஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து செஞ்சப்ப எப்படி இருந்தது, இப்போ ஊத்துறப்ப பாருங்க கொஞ்சம் வந்து கெட்டி ஆகியிருக்கும். அது
ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோப்பு நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்ப ஒரு விஷயம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் இதை ரெடி பண்ணிட்டீங்க, நாளைக்கு நல்லா கட்டியாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கட்டாயமாக யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருக்கிற இந்த நம்ம ஒரே ஒரு கெமிக்கல் தான் சேர்த்துருக்கோம், அதோட வீரியம் குறையணும் இல்லையா, அதுக்கு கரெக்டாக வந்து 30 நாள் ஆகும். ஸோ சோப்பை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு 30 நாள் எங்கேயாவது வந்து ஒரு காத்தோட்டமான இடத்துல வைக்கலாம், இல்லை உங்களோட வீட்டு பீரோ மேலே ஏதோ ஒரு இடத்துல குழந்தைங்கள்லாம் கைப்படாத மாதிரி ஒரு இடத்துல வச்சுடுங்க. வச்சுட்டு 30 நாளைக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமுமே வராது. இப்போ நான் காமிச்சிருக்கிறது மறுநாள் காலையில் வந்து காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து சோப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை இந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க, கொஞ்சம் அது ஒட்டியிருந்தாலுமே வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோப்பு செய்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல. இப்போ வந்து நம்மளோட குளியல் சோப்பை நாமளே ரொம்ப ரொம்ப கம்மியான செலவில் வந்து செஞ்சிட்டோம். இன்னும் ஒரு 30 நாள் மட்டும் நம்ம வெயிட் பண்ணாலே போதும், இந்த சோப்பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோப்பு யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து க்யூர் ஆகிடும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் ஏதாவது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தா கூட நான் ரொம்ப ஷார்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த சோப்பு பற்றி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.